எல்லாரையும் அலங்காரமாக்குவாராம், அவலட்சணமானதை அதிக அலங்காரமாக்குவார். இதான் வைராக்கியம், இதான் பிடிவாதம். அது பைபிள் சொல்லுது. இந்த மோசையை தானே அதான் பிடிவாதம் நிக்குது. எந்த மோசைய எங்களுக்கு யார் அவனை லீடரா வச்சது? நீ எந்த பைபிள் காலேஜில் படிச்ச? உன்னை யார் பாஸ்டரா கணது என்று கேட்ட அந்த மோசையை தானே. கையத்தட்டு பாருங்க. குனிஞ்சு தரையோடு தனிஞ்சின கர்த்தர் சொன்னார், என் நாமத்துக்கு முன்னாடி இப்படித்தான் சகல ஆவிகளும் கீழ்ப்படியும். எவ்வளவு பெரிய கேன்சரா இருக்கட்டும் சொல்லு, ஏசு சொல்ல, ஏசு ஏசு சொல்லுங்க, ஏசு 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 கிறிஸ்துவின் நாமத்தினாலே. அப்படியே முழங்கால் யாவும் ஆவியில் நிறைஞ்சிட்டேன் நான். ஆமா, நீ பாவின்னு சொல்லு, நான் ஆவியில் நிறையறேனே. கெனத் ஹேகின, ஓ ஓ ரபாலா ஷாக்க ரபான்ற கெனத் ஹேகின் ஷூட்டிங் பார்க்க போயிருக்காரு. நானாச்சும் எடுத்த படத்தை பார்த்தேன். அவர் ஹாலிவுட்டுக்குள்ள ஷூட்டிங்கே போயிட்டாராம். அவர் சொல்லுறார், உள்ளே நுழையும் போது என் ஆவிக்குரிய மனிதன் எவ்வளவு பெரியவனாக இருந்தானோ, நான் ஷூட்டிங்கை பார்த்துட்டு வெளியே வரும்போது அவன் 1000 மடங்கு பெரியவனாக இருந்தான். கர்த்தரோட்ட பேசினாராம், பார்க்குறாராம். யார் படம், சில்வெஸ்டர் ஸ்டாலினா ஆர்னால்டு படமானு தெரில, 1000 பேர் வேலை பார்க்குறாங்க. நாங்கள் ஒருத்தர் லைட்டிங்கு, ஒருத்தர் மேக்கப்பு, ஒருத்தர் டச்சு, ஒருத்தர் கேமரா, ஒருத்தர் வந்து என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சிஸ்டத்தில் உட்காந்துருக்காங்க. கர்த்தர் சொன்னாரான், எவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க பார்த்தியா? ஆமாம், ஆனால் ஒரே ஒருத்தன் தான் கைத்தட்டு வாங்கிட்டு போகிறான். யார்? அந்த ஹீரோ. அப்படித்தாண்டா ஒன்றை ஹீரோ வாக்குறதுக்கு, இருங்க இருங்க, ஒன்னை ஹீரோ வாக்குறதுக்கு நாங்க பரலோகம் முழுவதும் சேர்ந்து இப்படி வேலை பார்த்தோம்னா துடுக சர்வீஸ்ல அப்படி. ஆமென். தேவன் சொன்னாரா ஹேகின்ட்ட, ஒன்னு ஆசீர்வதிக்கப்பட வைப்பதற்கு, உனக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் கொடுப்பதற்கு நானும் பிதாவும் பரிசுத்த ஆவியானவரும் தூதர்களும் அன்பு எவ்வளவா என்னை நேசித்திருந்தாள். தூதர்கள் ஆச்சரியப்பட்டார்கள், சர்வ வல்லமையுள்ள தேவன் இவனுக்காக இறங்கி அவனை போல நடந்து தாகம் எடுக்குது, தண்ணி கேட்கிறார், குடிக்கிற உட்கார்றார், என்ன ஆண்டவர். அதான் சார் அன்பு. அவர் வைராக்கியம் கொண்டு அவர் சொல்றாரு, நான் எருசலேமில் வாசம் பண்ணுவேன். அடுத்து வாசிங்க, எருசலேம் இனி எருசலேம் சத்திய நகரம் என்றும், சேனைகளுடைய கர்த்தரின் பர்வதம், பரிசுத்த பர்வதம் என்றும் அழைக்க. கையை தட்டுங்க. இனிமே உங்களுக்கு பேர் என்ன தெரியுமா? பரிசுத்த பர்வதம். இனிமே உங்களுக்கு பேர் என்ன தெரியுமா? சத்திய நகரம். சத்தியமும் பரிசுத்தமும் இணைந்தே வருகிறது. ஆமென் சொல்லுங்க. அப்ப என்னன்னா, உங்களை மக்கள் எல்லாம் பார்த்து பரிசுத்த பர்வதம்னு சொல்ல வைக்கிற வரைக்கும் விடமாட்டார். உங்களுக்குள்ள மாற்ற வேண்டிய காரியங்களை அவர் மாற்றுவார். ஆமென், ஆமென். உங்களுக்குள் திருத்த வேண்டிய திருத்துவார். உங்களில் இன்னும் ஒரு வைராக்கியத்தின் உச்சத்தில் போய் நேரமா சொல்றாரு, உங்களில் அவலட்சணமானவைகளை நான் அதிக அலங்காரமாக்குவேன். ஆமென். எல்லாரையும் அலங்காரமாக்குவாராம், அவலட்சணமானதை அதிக அலங்காரமாக்குவார். இதான் வைராக்கியம், இதான் பிடிவாதம்ன்றது. அதான் பைபிள் சொல்லுது. இந்த மோசையை தானே அதான் பிடிவாதம் நிற்குது. எந்த மோசைய எங்களுக்கு யார் அவனை லீடரா வச்சது? நீ எந்த பைபிள் காலேஜில் படித்த? உன்னை யார் பாஸ்டரா கணது என்று கேட்ட அந்த மோசையை தானே. கையத்தட்டு. உங்களை பார்த்து நீங்கள் யார் என்று கேட்டார்களா? உங்களை பார்த்து உங்கள் முகவரி என்ன என்று கேட்டார்களா? உங்களை பார்த்து நீங்கள் வீணானவர் என்று சொன்னார்களா?
அவர்கள் யாரை பார்த்து அப்படி சொன்னார்களோ அதே நபரை தானே கர்த்தர் என்ன வாக்கினார், தலைவனாக்கினார்.